ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ஷைன் ஃபார் அவர் சேனல். சூரிய கதிரைகளை போல் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஒளிரட்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தியோட பூஜை, அதை வச்சு ஷாப்பிங் வீடியோ, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி எப்படி பூஜை பண்ணியிருக்காங்கங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்பைலாக ஒரு ஃபைவ் ஃபோட்டோஸ் எல்லாம் சேர்த்து நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண பூஜையெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து இதில் வீடியோவாக பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்ஜாய் த வீடியோ. பண்டிகைனாலே நல்லா ஒரு களை கட்டும் பாருங்கள். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா லிட்டில் இந்தியாவில் சிங்கப்பூரில் நிறைய விநாயகர் சிலை, கிருஷ்ண சிலையெல்லாம் நிறையா வந்துருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக, கண்ணைக்கு ஒரு விதமாக, விதவிதமாக விநாயகரை எந்த வடிவத்தில் பார்த்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார். அவருக்கு மகுடம்லாம் வச்சு ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு விநாயகர் சிலைகள். அதேமாதிரி பார்த்தா பித்தளையிலையுமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு என்ட்ரன்ஸில், இந்தமாரி ஆஃபீஸ் ஷோரூமு, நகைக்கடையில் இந்தமாரிலாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸில் ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஹைஃபையாக ஹைலைட்டாக இருக்கும். இதுமாதிரி நிறைய வெங்கல சிலைகளும் வந்துருந்துச்சு. பித்தளை பாருங்கள், அந்த பின்னாடி திருவாச்சி வச்சு, அப்புறம் பிளெயினாக விநாயகர், இதுமாரி நிறைய விநாயகர் சிலை வந்து ரொம்ப வந்துருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சாங்கன்னா ரொம்ப நைவேத்தியம்லாம் வச்சு ரொம்ப முறப்படி பூஜை பண்ணணும். அந்த பாருங்க, களிமண்ணில் செஞ்ச விநாயகர் பெயிண்டிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த விநாயகரோட சிலைகள், அந்த கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக சாத்மீகமாக இருந்துச்சு. வாங்கணும் போல் எல்லாத்துக்கும் டெம்ப்டாக வர மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்துருந்துச்சு. ஸோ நான் வந்து இப்போ எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி விசேஷம் வந்து நான் உங்களுக்கு பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருந்தால மகாலட்சுமி பூஜையும் சின்ன தாமரைப்பூவில் வச்சு மகாலட்சுமியை வச்சுருந்தேன். அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணும்போது பார்க்கவே ஒரு ஃபெஸ்டிவல் கலையாக ரொம்ப இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய விநாயகர் வந்து வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சுருந்தேன். அந்த விநாயகரும் சேர்த்து அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வச்சு எல்லா விநாயகரும் நம்ம என்னென்னா வச்சுருக்கோமோ எல்லாமே வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். கல்லால் ஆன சிலை, மண்ணால் ஆன விநாயகர் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் மங்களன் மங்கள் திருச்சியில் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணி நான் பூஜை பண்ணும்போது பார்க்க ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் சிறப்பாக இருந்துச்சு. இந்த தோரணம் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் லிட்டில் இந்தியா தேக்கால் வாங்கியிருந்தேன். இந்த தோரணமாக இந்த தோரணங்கள்லாம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணும்போது வீட்லேயே ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஃபீல் வந்த மாதிரி இருந்துச்சு. அவருக்கு பிடிச்ச வந்து பல வகைகள்லாம் வச்சு நான் வந்து நைவேத்தியமாக படைச்சிருந்தேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மோதகம் வச்சு அவருக்கு நான் படைச்சிருந்தேன். இப்போ நம்ம என் ஃப்ரெண்டு நித்யா அவங்க வீட்டு செலப்ரேஷன் பார்க்க போகிறோம். அவங்களும் மோதகம்லாம் வச்சு காலையிலே விநாயகர் சக்தியெலாம் வச்சு அந்த மண்ணால் விநாயகர் வச்சு சாமிலாம் கும்பிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சூர்யா அவங்க, அவங்களும் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா மா குளம்லாம் போட்டு விநாயகருக்கு அருகம்புல் மாலைலாம் போட்டு நல்லா பல வகையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தி வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப விசேஷமாக, எந்த நம்ம விசேஷம் ஆரம்பித்தாலும் அந்த விநாயகர் பூஜை தான் முக்கியம் பாருங்கள். இது என் ஃப்ரெண்டு வந்து இந்திராணிங்கிறவங்க, அவங்க வந்து விநாயகருக்கு வந்து மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 21 வகையான பூக்கள், 21 வகையான இலைகளை வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க. இங்கே நமக்கு என்ன பூ கிடைக்காதோ அவ்வளோ பூ நமக்கு கிடைக்காது, ஆனால் அது கிடைக்கிறத வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வெள்ளித்தட்டில் கொல்கடெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் விநாயகர் வந்து பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருந்தாங்க. இது என் ஃப்ரெண்டு சரஸ்வதி அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மோதகம், இந்த பலகாரம், பழமெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரம்மியமாகவும் மனசுக்கு சந்தோஷமாக நல்லா அழகாகவும் இருந்துச்சு. ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க விநாயகருக்கு. இப்போ வந்து என்னோடய மாமியார் வீட்டு பூஜாரை, என் குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் தான். ஸோ அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி அந்த பால வில்லன்னு சொல்லுவாங்க, அந்த கம்பு மாரி வச்சு கட்டி அதில் வந்து பழமெல்லாம் தொங்க விட்டு அவங்க ஆந்திரா முறைப்படி இந்தமாரி பூஜை பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. அப்புறம் என் ஃப்ரெண்டு ரம்யாங்கிறவங்க டெரக்கோட்டாலே நல்லா அழகாக வடிவமைச்சு விநாயகர் சதுர்த்தியை நல்லா பேக்ரவுண்ட் ட்ராப்பெல்லாம் பண்ணி அவங்கள சொந்தமாக க்ரியேட் பண்ணி இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒரு மாதிரி வளையம் மாரி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அதை சுற்றி நம்ம பூவெல்லாம் சுற்றி மாரி பேக்ரவுண்ட் பண்ணி நம்ம வீட்டிலே நம்ம க்ரியேட்டிவாக பண்ணி சாமி கும்பிடும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக அம்சமாக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரக்கோட்டா விநாயகர் நல்லா அழகாக அவங்களே பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்ரியேட்டிவ். மஞ்சளில் நம்ம கூட அலங்காரம் பண்ணி வைக்கலாம். விநாயகரை எப்படி பிடிச்சி வச்சாலும் வச்சிருந்தாலுமே அவருக்கு வந்து வடிவங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அந்தமாரி பூஜை வந்து
பண்ணியிருந்தாங்க. அவருக்கு பிடிச்ச மோதகம் நிறைய பரப்பி வச்சு நிறைய வாழையில ரொம்ப அழகாக தெலுங்கு ஃப்ரெண்டு வந்தாங்க பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பூஜை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பூஜைங்களை வந்து ஒவ்வொருத்தங்களும் பண்ணும்போது அதை காட்டும் போது பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நமக்கும் ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நவராத்திரி வருது, புரட்டாசி சனிக்கிழமை வருது, அது வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, சி யூ, பாய்.